நாங்கள் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இங்கே காடை சமைச்சிட்ருப்போம், ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இங்கே மட்டன் குருமா செஞ்சிட்ருப்போம், ஒரு ஷார்ட் நடிச்சு சப்பாத்தி செஞ்சிட்ருப்போம், செஞ்சு நாங்களே சாப்பிடுவோம். நான் நடித்தா கூட யாராவது வந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாப் லாக்கில் வந்து உருட்டு கட்ட வரும், அம்மா அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்குமா மதுமித பக்கத்துன்னு சொல்லுவா, பார்த்து இருந்துக்குமா வேணும். முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே. லெட் மீ வெல்கம் சித்ரா. அப்படிப்பட்ட ஒரு பில்டப்பான ஒரு கொடுத்தேன் உங்களுக்கு. ஸோ நான் கொடுத்த பில்டப்புக்கு நீங்கள் எப்படி வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறீங்க? இல்லை, அது எப்படி கொடுக்க போகிறேன்றதை விட, பொதுவாக ஒரு தொகுப்பாளர்னா வந்து நிறைய தொகுப்பாளர்கள் இருக்காங்க. முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லை, ரெண்டு மூணு பேர் அப்படி தான் இருப்பாங்க. பட் இப்போ நான் எடுத்த உடனே தொகுப்பாளர் ஆயிடுறாங்க. ஐயோ அப்படியே சொல்லுங்க. நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நான் சொல்றது வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு முன்னாடிலாம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்க, இத்தனை பேர் இவங்க தான் இவங்க தான் அப்படின்னு. ஆனா இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அதுல நம்ம எப்படி தனித்துவமா தெரியணும் அப்படின்னு நினைச்சு இப்ப தமிழ்லயே நம்ம பேசுறதுக்கு யாருமே இல்லை, சுத்த தமிழ்ல பேசுறதுக்கு. ஏன் ஒரு ஆங்கிலம் கலக்காம இப்ப நம்ம நார்மலா பேசும்போதே பேருங்க நார்மல் வருது. சோ அண்ட் இதெல்லாம் அப்படியே வர வர விஷயங்கள். கரெக்ட். ஆமா, அது பழகி போச்சு நமக்கு, அதுவும் தமிழ் மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் நம்ம தமிழ்ல பேசுறது ரொம்ப கஷ்டம். என்னன்னா இப்போ நீங்க வந்து ஸ்டவ் இருக்கு இல்லைன்னா வந்து எலக்ட்ரிக்கல் குக்கர் ஏதாவது ஒன்னு இருக்குன்னா அதுக்கு அப்படியே மொழிபெயர்த்து தமிழ்ல பேசணும். அது அப்புறம் மக்கள் யோசிப்பாங்க என்ன சொல்றாங்க இவங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மொழிபெயர்த்து பேசுறது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு, தனித்துவமா இருந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து யுவர் பேசிக்கலி உங்க மதர் டங் தெலுங்கு. ஸோ நீங்க ஒரு தெலுங்கு பர்சனாக இருந்து தமிழ் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு ரீசன், இது இதான் மெயின் ரீசன், இது இல்லாம வேற எதுவும் இல்லையா, இன்ஸ்பிரேஷன் எதுவும் இல்லையா? எனக்கு அது நான் தனித்துவமா இருக்கணும், எது பண்ணாலுமே தனித்துவமா இருக்கணும். அதுல இதை நான் வந்து தேர்வு செய்து நான் தனித்துவமா இருக்கேன். நான் என்ன சமைக்க போறேன்னா கோபி மஞ்சூரியன் சமைக்க போறேன். இந்த கோபி மஞ்சூரியன் தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க சித்ரா? வேண்டாம்ல. மஞ்சூரியன் அப்படின்றது வந்து நம்ம சீன நாட்டுல இருந்து எடுத்தது. ஆனால அவங்க பேர் எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமா, அது வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன்ன்றது சீன நாட்டுல இருந்து எடுத்ததால காலிஃப்ளவர் மஞ்சூரியன். இது சைனா சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால நம்ம அதால இட வேண்டாம். வந்து இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, ஓகே. இந்த இதுக்காக நீங்க எல்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. காலிஃப்ளவர் ஏத்துமே நிச்சயமா வேக வச்சு. காலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். பொதுவா வந்து காலிஃப்ளவர் வந்து வேக வைக்கணும், ஏன்னா அது உள்ள நிறைய பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் இருக்கும். அது ஓகே. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே எனக்கு கொஞ்சம் உங்களுடைய பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. எப்படி தெலுங்கு பேக்ரவுண்ட்? ஆந்திரானா நீங்க செட்டில்ட் ஃப்ரம் ஆந்திராவா இல்ல இங்கதானா? அப்படிலாம் கிடையாது. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது இந்த ஊடகத்துக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்த ஊடகம் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு மீடியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப நீங்க சொல்லும் போது ஓ ரைட், இதுதான் இதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்ற. ஆமா, எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா இது ஒரு விபத்துன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய தோழிக்கு வந்து உதவி செய்ய போய் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு. தோழி இன்னும் தோழியா இருக்காங்கல்ல? ஆமா, இன்னும் தோழியா தான் இருக்காங்க. தோழிக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை, அவங்களால போக முடியல, இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்க முடியல, எனக்கு சுத்தமா பேச வராது ஃபர்ஸ்ட் முன்னாடி எல்லாமே. அப்போ வந்து தமிழ் சுத்தமா பேசணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. முதல் நிகழ்ச்சியை வந்து சுத்த தமிழ்ல பேசணும், அதுவும் வயல்வெளியில போயிட்டு பேசணும், தமிழை பத்தி பேசணும், தமிழர்களை பத்தி பேசணும், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பழக 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 அப்படியே கொஞ்சம் நான் கத்துக்கிட்டேன். ஸ்கூல்ல எல்லாம் தமிழ் தான் படிச்சீங்களா நீங்க? அப்படிலாம் இல்லை, சமஸ்கிருதம் படித்தேன். இந்த மசாலாவை ரெடி பண்ணிட்டு உங்களுடைய பேக்ரவுண்ட் எனக்கு சொல்லுங்க. நிச்சயமா என்னுடைய குடும்பம் பத்தி சொல்லணும்னா, எனக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணா, நான் கடைசி குட்டி. எல்லாருமே வந்து காவலர்கள். காவலர்களா? ஐயோ, இந்த பண்ண பேசும் போது நான் கொஞ்சம் மைண்ட் ஷார்ப்பா வச்சுக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த நிகழ்ச்சி முழுக்கவே வந்து தமிழ் நிகழ்ச்சியாவே போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். நம்ம அப்படியே மாறிடலாமா? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், வேண்டாம், நான் வந்து சாதாரணமாவே பேசுறேன், பரவாயில்ல, இருக்கட்டும், ஜாலியா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கு. நிஜமா வந்து என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்றது. ஆமா, நீங்க அந்த அப்படி மறந்து போயிடுங்க. ஓகே, மறந்து போயிட்டேன். ஓகே, வந்துச்சு பாத்தீங்களா? சோ எல்லாமே போலீஸ் ஃபேமிலி. எங்க தாத்தா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரியில இருக்காங்க. சோ மொத்தமா அப்படியே ஒரு கண்ட்ரோல்டா இருப்பாங்க. அங்க போக கூடாது, அங்க போக கூடாது, நீ இப்படிதான் இருக்கணும், வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், இப்படிதான் படிக்கணும், அது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் எங்க மிலிட்டரி எல்லாம். அதுல என் மீடியாக்கு சுத்தமா விடவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு மீடியாக்குள்ள வந்து எப்படியாவது என் டேலண்டை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்ப வந்து அந்த பவுல் வேணும். ஓகே, ஷூர், கண்டிப்பா. ஸோ சித்ரா, இப்படி
ஆரம்பிச்சு உங்க பயணத்துல அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்தீங்க, என்ன பண்ணீங்க? அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காமெடி சீரியல் ஒன்று பண்ணேன். நார்மலாக ஒரு சீரியல் பண்ணுறது நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் காமெடி சீரியல் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஒன்று பேசுறீங்கன்னா டக்கு டக்குன்னு நான் உங்களுக்கு கவுண்டர் தரணும். அது தரலன்னா கொஞ்சம் நினச்சி யோசிச்சு பேசணும்னா அவ்வளோதான் போயிடும். ஆமாம், நம்மளுக்கு சிரிப்பு வராது. மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம மறந்துட்டா மற்றவங்க சிரிப்பாங்க. நல்லா அந்த மாதிரி சிரிக்க வைக்கிறத விட நம்மளுடைய காமெடி சென்ஸை வச்சு சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காமெடி சீரியல்ல இந்த ஹீரோயினா போட்டாப்பா, ஆட கடவுளே என்ன பண்றதுன்னு திரும்பி திரும்பி பார்த்தா சுத்தி முத்தி எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், எல்லாருமே வந்து 10 வருஷம் 15 வருஷம் வந்து ஃபீல்ட்ல இருக்கவங்க, பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் என்னோட இருக்கவங்க. செம்ம பயம். ஸோ ஃபர்ஸ்ட் சீனு நடக்குது, செம்ம பயமா இருந்துச்சு. ஆனா கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியா என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. என்னோட கோ ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா நளினிமா, நிரோஷாமா, இது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. நல்லபடியாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ போனாலும் என்னோடய ரோல் பற்றி பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய டீம் மட்டும்தான் காரணம்னு நான் சொல்லுவேன். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நளினிமா வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே ஒரு ப்ரொடெக்டிவாக பார்த்துப்பாங்க. அவங்க பொண்ணு கூட இந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்களா எனக்கு தெரியல. ஆனால் வந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவாங்க, காலையில் டிஃபன் கொண்டு வந்துருவாங்க, எனக்கு ஜூஸ் கொண்டு வந்துருவாங்க. அதாவது இது உள்நோக்கம் என்ன, எப்படியாவது இந்த பொண்ணு நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டு நடிச்சு எபிசோட முடிச்சு கொடுத்துருந்தான்ற ஒரு நோக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அந்த ஒரு 4 நாள் ஷூட்டிங் அப்படின்னா அந்த 4 நாள் ஷூட்டிங்ல செம்ம குண்டா இருப்போம் நாங்கள், அதுக்கப்புறம் ஒல்லி ஆயிடும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தியாக இருக்கு, பில்டப் நல்லா இருக்கு. ஸோ அந்த 4 நாள்ல ஏத்தி இறக்குற ரகசியங்கள்லாம் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. பட் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது இருந்திருக்கும்ல? அப்படின்னு சொல்லப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க டான்ஸ் ஆடுவோம், நாங்க என்ஜாய் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. என்னன்னா நாங்க வந்து ஷூட்டிங்காக அங்க வர மாட்டோம், ஜாலியா பிக்னிக் போற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. நாங்க ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இங்க காடை சமைச்சிட்டு இருப்போம், ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இங்க மட்டன் குருமா செஞ்சுட்டு இருப்போம், ஒரு ஷார்ட் நடிச்சு சப்பாத்தி செஞ்சுட்டு இருப்போம், செஞ்சு நாங்களே சாப்பிடுவோம். ப்ரொடியூசர் ரொம்ப பாவம், ரொம்ப பாவம். அம்மா செஞ்சுட்டியாமா, ரெடி ஆயிடுச்சாமா, ஓகே நல்லா இருக்காமா, ஒரு பிளேட் அனுப்பிச்சு பிளேட் அனுப்பிச்சு கேப்பா, நடிக்க வரீங்களான்னு கேட்க மாட்டாரா? அவர் செட் ஆயிட்டாரு எங்களோட, வேற வழி இல்ல. இந்த மாதிரி செட் ஆயிடும். நிஜமா வந்து எங்களுக்கு கோஆபரேஷன் தந்து எங்களை ஒவ்வொருத்தையுமே என்ன என்ன நடிக்க வச்சது அவர் தான், சக்திவேல் சார் தான், தனியில கண்டமோடைய டிரெக்டர். என்ன ரொம்ப நல்லா வந்து ஒவ்வொரு விஷயமே எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ இந்த தருணத்துல வந்து நான் கண்டிப்பா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சூப்பர். ஸோ இந்த காலிஃபிளவரை மேரினேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும்போது நல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்லையா? நிஜமாவே நிஜமாவே. ப்ளீஸ் அதை ரெடி பண்ணிட்டு பா. ஸோ இதில் வந்து நீங்கள் காலிஃப்ளவரை வேக வச்சுட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணுங்க. இது வந்து அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃபிளவர், அகைன் சில்லி பவுடர், சால்ட் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அது அந்த கொஞ்சம் பேலன்ஸ் எல்லாம் ஒட்டும் நல்லா போட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஸோ இது நல்லா ஊற வைக்கும் பொழுது அந்த டேஸ்ட் நல்லா காலிஃப்ளவரில் உள்ள இருக்கும். இது வந்து மஞ்சள் டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம் அப்புறமா, கரெக்டா? ஓகே. ஸோ இது ரெடி பண்ணி ஓரமாக வச்சுட்டா நம்ம இப்படியே உன் வாழ்க்கையில நீ மற்றவங்களுக்கு விளையாடி அந்த தருணங்களை நிறைய கேட்கலாம். அதாவது என்னங்க உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், மற்றவங்க சொல்லுவாங்க அந்த பொண்ணா கேட்க அந்த மாதிரி நிறைய. இல்லை இப்போ நான் நடிச்சா கூட யாராவது வந்து அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாப் லாக்ல வந்து உருட்டு கட்ட வரும். அம்மா அந்த பொண்ணு கொஞ்சம் பார்த்துருக்குமா, மதுமீத பக்கத்துல சொல்லுவா, பார்த்துருக்குமா, வேணாமா, உடல் உபாயங்கள் நிறைய இப்படி சொல்லிருப்பாங்க. இமேஜின் பண்ணது ஆக்சுவலா நானே கொஞ்சம் தள்ளி பாடல்கள் வந்து கேக்கும் பொழுது ஐயோ காதுல வந்து தேன் வந்து பாயும். எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. நீ ஆரம்பி, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆரம்பிச்ச உடனே நீங்க வந்து இப்படி சேனல்ல மாத்திட்டு போயிடுவீங்கன்னு தெரியும், கவலைப்படாதீங்க. என்னோட வந்து கோ சிங்கர் இங்க இருக்காங்க, அவங்க வந்து பியூட்டிஃபுல் சிங்கர். பாட ஆரம்பிச்சாங்கன்னா நூற்றுக்கணக்கான கோடி மக்கள் இப்படி சொன்னா கண்டிப்பா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ அதனால முதல்ல பாட ஆரம்பி. என்ன பாட்டு பாடுறது? முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே, இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே, வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தேவதா, இப்போதே ஒன்றாக சென்றானே.